குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி எவ்வாறு நடந்து கொள்வது. எல்லாருமே இப்படி தான், எல்லாருமே நான் யாரை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, த மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள். ஸோ எப்பயுமே அந்த விதிவிலக்கு என்பது இருக்கும், உணர்ந்தவர்களும் இருப்பாங்க. இந்த மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எப்படி நடந்துக்கிறதுன்னு அப்படின்றதுலையே அதிக ஈடுபாடு, அதிக கவனம் செலுத்துவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, இப்போ நான் ஒரு ஆஃபீஸ் போகிறேன். ஆஃபீஸ்க்கு போகிறேன்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நான் எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறது, எனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும், எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படி நினைக்கிறது இல்லை யாருமே. மற்றவங்க என்னை எப்போ புகழ்வாங்க, நான் என்ன கம்மல் போட்டால் மற்றவங்களுக்கு பிடிக்கும், நான் என்ன வாட்சு கட்டினா மற்றவங்களுக்கு பிடிக்கும், நான் என்ன மாதிரி பேண்ட்டு போட்டால் மற்றவங்களுக்கு பிடிக்கும், எந்த ஷூ போட்டால் நம்மளை ரசிப்பாங்கன்னு சொல்லி நம்ம வாழக்கூடிய நம்ம வாழ்க்கையை மொத்தமும் மற்றவங்களுக்கு அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம அர்ப்பணிக்கணும் தான். அதை எப்படி அர்ப்பணிக்கணும்னா, நல்ல விஷயத்துக்காக அர்ப்பணிக்கலாம். உங்கள் நிம்மதியை தொலைச்சிக்கிட்டு நீங்கள் மற்றவங்களுக்காக அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களோட வாழ்க்கையை. நீங்கள் முழுதாக உங்களோட வாழ்க்கையை உண்மையை தேடி நீங்கள் ஆன்மீக வழியில் போகிறீங்க அப்படின்னா உங்களோட அர்ப்பணிப்பு பாராட்டப்படும். ஆனால் உங்களுக்கு உலக வாழ்க்கையை வேணும், மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் வேணும், அதில் இருக்கிற பொருட்கள் வேணுன்றப்போ இது செட் ஆகவே ஆகாது. நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். மற்றவங்களுக்கு நீங்கள் நல்லவங்களாக முதல்ல நடந்து கொள்ள எல்லாத்துக்கும் எல்லா நேரத்துலையும் முடியாது. நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லவங்களாக நடந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட அதனால் ஒரு பயனும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஒருத்தனுக்கு நல்லவனாக நடக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி மேபி உங்களை அவங்க புகழலாம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து எந்த வாய் உங்களை புகழ்ந்து பேசுகிறோ அதே வாய் உங்களை தப்பாக பேசும். அதே வாய் என்ன சொல்லும், இவன் எனக்கு தகுந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னும், இவன் வந்து ஒரு ஸ்டெபிளான மைண்டடே கிடையாது அப்படின்னும், இவனுக்கு ஒரு தெளிவற்ற மென்டாலிட்டியில் இருக்கான், மெச்சூரிட்டியே கிடையாதுன்னு சொல்லும். எந்தெந்த வாய் உங்களை புகழ்ந்ததோ அதே வாய்கள் உங்களை இகழ்வாக பேசும். ஏன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த மைண்ட் என்பது நிலையானது கிடையாது, மாறும் மாறும் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு கிளாரிட்டி இல்லாமல், சம்மந்தம் இல்லாமல் எதையோ அலறிக்கிட்டே இருக்கக்கூடியது தான் இந்த மைண்டு. அதில் சில நேரத்தில் நல்லதும் வரும், பல நேரத்தில் கெட்டதும் வரும். நல்லதையும் கெட்டதையும் மாற்றி மாற்றி அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், மற்றவங்க உங்களை ஒரே மாதிரி நினைக்க மாட்டாங்க. இன்றைக்கி உங்களை புகழ்ந்து நினைப்போம். இன்றைக்கி இந்த வீடியோ நீங்கள் என்னை பார்த்துட்ருக்கீங்க, ஆஹா தம்பி என்னழகாக பேசுகிறாரு அப்படிம்பீங்க. நாளைக்கு அதே வீடியோவை பற்றி நினச்சி பார்த்துட்டு என்னத்தையும் பெருசாக பேசிக்கிட்டான், எல்லாத்துக்கும் தெரிஞ்சதை தான் பேசுகிறான், எல்லாத்துக்கும் புரிஞ்சதை தான் பேசுகிறான், இவன் உலகத்தில் இல்லாதையாக பேசிட்டான்னு சொல்லி நீங்களே என்னை தப்பாக நினைப்பீங்க. நான் அதை பற்றிலாம் கவலைப்படுறதே கிடையாது. அதனால தான் ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச நாலு நல்ல விஷயத்தை இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அவங்க நிம்மதியாக இருக்கணுன்ற நல்ல விஷயத்தில் என்னோடய நோக்கத்தில் நான் கிளியராக போயிட்டுருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை நான் இப்போ வந்து இப்படி நினைக்கிறேன்னு வைங்க, இந்த வீடியோ பண்ணுறோம், இதை பார்த்து மற்றவங்க தப்பாக நினச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, என்னை புகழலைன்னா என்ன பண்ணுறது, இது எனக்கு மற்ற பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுருச்சுன்னா என்ன நினைக்கிறது அப்படின்னு நான் நினச்சிட்டேன்னா என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படி நினைக்கலாம். அது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்காக ஓரளவுக்கு இருந்தால் பரவாயில்ல. நம்ம கம்ப்ளீட்டாக எகென்ஸ்டாகவும் இருக்க முடியாது, கம்ப்ளீட்டாக சப்போர்ட்டிவாகவும் இருக்க முடியாது. அப்போ என்னென்னா, எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு மீதி அளவை விட்டுவிட வேண்டும். அப்போது மற்றவர்களுக்கு நீங்கள் நல்லவர்களாக நடந்து கொள்வதில் எந்தவித பயனும் இல்லை. ஏன்னா மற்றவங்களுக்காக நீங்கள் வாழும்போது உங்கள் நிம்மதி இழந்துருவீங்க, உங்கள் சந்தோஷத்தை இழந்துருவீங்க. சரி, மற்றவனோட புகழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கிது, அதுவும் நிரந்தரம் இல்லை, நிலையானது இல்லைன்னு தெரிஞ்சு அப்புறம் என்ன தான் யூஸ் மற்றவனுக்கு நீங்கள் நல்லவனாக நடந்துக்கிட்டு. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில், நல்லது கெட்டது என்பது முதல்ல இங்கே கிரகிக்கவே முடியாது, இங்கே வந்து கவனிக்கவே முடியாது, அது நிலையற்றது. ஏன்னா நல்லது கெட்டதுன்றது உங்கள் மென்டாலிட்டியை பொறுத்த வரைக்கும் வேறு கால்குலேஷன். ஆனால் இந்த பிரபஞ்ச சக்தியினால், இந்த சுப்ரீம் பவரோட நல்லது கெட்டதுன்றது கம்ப்ளீட்டாக வேறு கான்ட்ராஸ்டில் இருக்குது, அதுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய புரிதல் வேறு, அதை நீங்களாம் உணரவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். இதை நான் சொன்னது கிடையாது, மற்றவங்க சொன்னதை உங்களுக்கு எடுத்து நான் சொல்கிறேன். இந்த மாபெரும் மகான்கள் சொல்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ என்ன, எதுவுமே நிலையானதில்லை, எதுவுமே நல்லது கெட்டது எதுன்றது தெரியல. அப்போ மற்றவங்களுக்கு நல்லவனாக நடந்து அதனால் என்ன உபயோகம், அதனால் என்ன யூஸ், அதனால் 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. அப்போது கடைசி வரைக்கும் ஒரு மனிதனுக்கு உங்களால் நல்லவர்களாக நடக்கவே முடியாது. அப்படி நீங்கள் நடந்துகிட்டு இருந்தீங்கனாலும் உங்களோட கரண்ட் சுச்சுவேஷனில் ரொம்ப மோசமான, கஷ்டப்படக்கூடிய ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. வெளியில் மற்றவங்க புகழ்றது நல்லதாக தெரிஞ்சாலும் கூட ஈஸியாக அதே வாய் உங்களை மேனிபுலேட் பண்ணிவிடும். ஏன்னா அதே வாய் உங்களை தப்பாக பேசும், எகெயின்ஸ்டாக பேசும், அப்போ நிம்மதியே படார் நிலந்துருவீங்க. எப்பயுமே உங்களை இயக்கக்கூடிய உங்களோட ரிமோட்டை மற்றவங்க கையிலேயே சுற்றிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அந்த ரிமோட் உங்கள் கையில் இருக்கணும், உங்களுக்கு எப்போ என்ன சேனல் வேணுமோ நீங்கள் போட்டு பார்க்கணும்.
ரிமோட்டை பூரா வரவன் போகிறவன் கையிலெல்லாம் கொடுத்துக்கிட்டு நீங்கள் அவன் போ மாத்திர சேனலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறி மாறி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இது உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை தரவே தராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மற்றவங்களுக்காக வாழ்கிறோமா மற்றவங்களுக்கு நல்லவங்களாக வாழ்கிறோமான்றது முக்கியம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் நல்லவங்களாக வாழ்கிறீங்களான்றது கூட முக்கியம் இல்லை. எது முக்கியம் அப்படின்னா சந்தோஷமாக வாழ்ந்தீர்களா நிம்மதியாக வாழ்ந்தீர்களா. அட் த எண்ட் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை இதுதான், எக்ஸ்ட்ரீம் எண்ட்.